₹10 இல் அல்டிமேட் பவர் líquid detergent பலபல சலவைக்கு அல்டிமேட் பவர் líquid detergent that's my first claw i can say it very clearly என்னோட அரசியில் நுழைவே வந்து ஒரு அநீதிக்கு எதிரான செயல்பாடாதான் அன்னைக்கு நிகழ்ந்தது अदर and i am molecular அதுக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி அவ்வளவு averigu படிஞ்சதே இல்ல போட்டும் போட்டாங்க அந்த அந்த தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு டெபாசிட்டே போயிடுச்சு அவள் வகை நேயர்களுக்கு வணக்கம் என்னோட முதல் குரு வந்து என்னோட அப்பச்சி எங்கள் அம்மாவோட அப்பா அவங்க தான் வந்து எனக்கு வந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க அந்த கதைகள் வந்துள்ள நீதி சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அழகான கற்பனை சார்ந்த விஷயங்கள் இருக்கும் நானும் எங்கள் அப்பச்சியும் வீட்டுக்கு தோட்டத்தில் இருந்தோம் நாங்கள் குடி அந்த தோட்டத்து வீட்டில் கட்டில் எடுத்து கைத்து கட்டில் எடுத்து வெளியில் போட்டுட்டு மானத்தை பார்த்துக்கிட்டு நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு சுற்றி வேப்ப மரம் இருக்கும் அந்த காற்றுலாம் வரும் பூவெல்லாம் சமயத்தில் வந்து மேலே உதிரும் அந்த மாதிரி ஒரு ரம்யமான அழகான சூழலில் நிறைய விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க அவங்க அடிப்படையில் ஒரு காந்தியவாதி அதனால் எனக்கு எனக்கு என்னுடைய பிற்கால அரசியல் நிலைப்பாடுகள்லாம் வந்து எனக்கு அறியாத வயதில் எங்கள் அப்பிச்சி எனக்குள்ள விதித்ததுதான் விதித்தது தான் ஒரு நேர்மை நாணயம் கருணை அன்பு போராட்ட குணம் இது எல்லாமே அவங்க எனக்கு கற்பித்தது தான் அவங்க தான் எனக்கு முதல் குரு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா முதல் மகிழ்ச்சினா நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு வாழ்க்கையில குறிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எளிய விஷயங்கள் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் சின்ன வயசுல எங்கள் எங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கு எங்கள் குலதெய்வ குலதெய்வ கோயில் அந்த கோயிலுக்கு வந்து எங்கள் அம்மா சித்தி அக்கா எல்லாம் வந்து வண்டி கட்டிக்கிட்டு போவோம் அந்த வண்டியில் வந்து எல்லாரும் வண்டிக்குள்ளே உட்காந்துருப்பாங்க நான் மட்டும் அந்த வண்டி ஓட்டுற அண்ணன் பக்கத்துல உட்காந்து அந்த மாட்டு வாழை முறுக்கி விட்டுக்கிட்டு இருப்பேன் அது தப்புன்னு அப்ப தெரியாது அப்படி போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அங்கே போய் அது ஆத்தங்கரையில் இருக்கிற கோயில் நல்லா கால்லாம் நினைச்சு குதிச்சுட்டு அஹ் ஜப்பு முட்டாயெல்லாம் வாங்கி உதட்டெல்லாம் பூசிட்டு வர்றது சோ அப்ப எப்ப பார்த்தாலும் அந்த எங்க குலதெய்வ கோயிலுக்கு போறது சின்ன வயசுல அந்த வண்டி பயணம் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களா இருக்கும் அப்போ அதே மாதிரி எங்க பள்ளிக்கூடம் வந்து நான் கிராமத்தில் எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் படித்தேன் இன்னைக்கு மாதிரியெல்லாம் பள்ளிக்கூடம் வந்து அப்படி ஒரு கட்டுத்திட்டங்களோட போட்டு குழந்தைங்களை மிரட்டுற மாதிரி இருக்காது செவ்வாய்க்கிழமின்னா கோயில் விசேஷம் அன்னைக்கு வந்து அன்அஃபிஷியலாக லீவ் விட்டுருவாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க யாரெல்லாம் ஆற்றுக்கு போறோம்னு கேட்குறாங்களோ எல்லாத்தையும் விடுவாங்க ஆற்றுக்கு போயிட்டு வர வழியில் பிரசன் பிரிப்பா தோட்டத்தில் வந்து மாங்காயெல்லாம் அடித்து சாப்பிட்டுட்டு வழியில் இருக்கிற எல் வேலையில் இருக்கிற எல்லா பூக்களையும் பொறிச்சிட்டு நாங்கள் ஒரு மாதிரி நாலரை மணிக்கு அந்த பள்ளிக்கூடம் முடிகிற நேரத்துக்கு கரெக்டாக ப்ரேயர் பாடுற நேரத்துக்கு நல்ல பிள்ளைங்களாட்டு வந்து சேர்ந்துருவோம் ஸோ அந்த மாதிரி நிறையா படிக்கிறப்ப ரொம்ப விளையாடுறப்ப நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இருந்திருக்கு குறிப்பாக வந்து வீட்டில் வந்து நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க பெரிய கடினமான காலகட்டங்களை கூட கடினமான பிரச்சனைகளை கூட ரொம்ப இலகுவாக கேலியாக நகைச்சுவையாக அப்படியே அணுகி அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க அதனால் வீட்டில் எல்லோரும் எங்கள் அம்மா நான் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமே நல்ல மூணு இருக்கிறப்ப ஒரே வீட்டில் சிரிப்பு சந்தோஷம் கேலி கிண்டல் அதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி எங்கள் அப்பச்சி ஊருக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே லீவு விட்டுட்டால் அந்த லீவு விட்ட அன்னைக்கே வந்து எங்க மாமா வந்து இல்ல எங்க அப்பாச்சி யாரோ ஒருத்தர் வந்து வீட்டுல இருப்பாங்க நான் பள்ளிக்கூடம் இருந்து வர்றப்பவே அன்னைக்கே கிளம்பி ஊருக்கு போயிருவோம் அடுத்து ஒரு மாசம் கரெக்டா அந்த லீவு முடிஞ்சு பள்ளிக்கூடந்த இருக்கிற அன்னைக்கு மொதல் நாள் நைட்டு தான் நான் வருவேன் ஸோ எனக்கு எங்க அப்பச்சி ஊருக்கு போறதுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி நிறைய தருணங்கள் இருக்கு அதே மாதிரி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நிறைய ஆறு மலை கடல்னு நிறைய சுத்திட்டு இருப்போம் திட்டமிடாத பயணங்களா இருக்கும் திடீர்னு ஒரு நாள் கிளம்பி குற்றாலம் போயிட்டு அந்த குற்றாலத்துல வழக்கமா எல்லாரும் போற பாதையை விட்டுட்டு நிறைய ஓடைகள் இருக்கும் குற்றாலத்துல அந்த ஓடைகள் வழியாக மேலே ஏறி போய் அந்த ஓடையிலேயே உட்காந்துக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு காலை தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டு அதனுடைய சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு அங்கே போய் குளிச்சுட்டு தலைகளை எல்லாம் சீவாம அப்படியே ஈரத்தலையோட ட்ரெஸ் மட்டும் மாத்திக்கிட்டு ட்ரெயின்ல வந்து ஏறி அந்த வாசப்படியில டீட்டியா நெஞ்சு நெஞ்சோலி வர்ற அளவுக்கு வந்து உழவு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு இருட்டுக்கடையில ஒரு அல்வா பாக்கெட்டையும் வாங்கி வச்சுட்டு நல்லா கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம் அந்த மாதிரி திட்டமிடாத பயணங்களால் நிரம்பி இருந்தது வாழ்க்கை ஒரு கட்டத்தில் திட்டு வாங்கினது வந்து நான் ரொம்ப செல்ல பொண்ணு எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு அதனால எங்கள் அம்மா எப்பவுமே என்ன திட்டமாட்டாங்க லேசா கோ வர மாதிரி நடிச்சு கண்டிப்பாங்க அப்புறம் ஏதாவது ரொம்ப குறும்பு பண்ணுவேன் நான் என்னன்னா அடிக்கிறேன் அப்படின்னு குச்சி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நான் பயங்கரமா ஒரு பத்து இருபது அடி விழுந்து என்ன கையெல்லாம் ரத்த வர மாதிரி அப்படியே கத்துவேன் பயங்கரமா ஐயோ அப்படின்னு எங்கம்மா சைக் அப்படின்னு குச்சி கீழே போட்டு போயிடுவாங்க எங்க அப்பா பெருசா எப்பவுமே திட்டமாட்டாங்க அதே மாதிரி எங்க தாத்தா வீட்டுல வளர்ந்தேன் நான் ரொம்ப நாள் எங்க தா எங்க அப்பச்சி எங்க மாமாக்கெல்லாம் ரொம்ப செல்லும் ஸ்கூல்லேயும் நான் நிறைய குறும்பு பண்ணுவேன் ஆனா நல்லா படிப்பேன் எல்லா போட்டிலையும் பங்கெடுத்துக்குவேன் அதனால டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப செல்லந்தான் அரசியலுக்கு போனப்புறம் வந்து தலைவர் பொறுத்த வரைக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடுஞ்சொல் சொல்ல மாட்டாங்க ஏதாவது வந்து நம்ம செஞ்சு செய்கிறதுல தப்பாயிட்டா கூட நம்ம போய் இப்படி தப்பாயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதனால் என்ன நம்ம தப்பாயிட்டா அடுத்த டைம் அதை திருத்தி செஞ்சுக்கிட்டா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு ரொம்ப இனிமையாக தன்மையாக மற்றவங்களோட சூழல் புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு தலைவர் கீழே வேலை செஞ்சதுனால அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி திட்டு எதுவும் நான் யாரும் வாங்கினதில்லை கோபம் வந்து நான் ரொம்ப கோபக்காரி முன்னாடி சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப கோபம் படுவேன் எங்க என்னை வளர்க்குறதுக்கு எங்கள் அம்மா உன்னை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் அப்படி சொல்லுவாங்க சின்ன விஷயத்துக்குலாம் எனக்கு கோபம் வந்துடும் அதுவும் இல்லாமல் ஒரு அநீதியெல்லாம் என் கண் முன்னாடி நடந்துச்சுன்னா அப்படியே பொங்கிடுவேன் நான் என்னால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகவோ அதை வந்து கடந்து போகவோ முடியாது ஒரு விதத்தில் என்னோட அரசியல் தீவிரமான அரசியல் உள்நிலை உள்நுழைவு நிலைப்பாடு கூட ஒரு சமூக அநீதிக்கு எதிரான கோபம்தான் ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நான் நிறைய விஷயங்களை படித்து விபாஷனா மாதிரி எல்லாம் போய் கோவப்படுறதுனால வந்து நம்ம ஒன்றும் நடக்க போகிறதில்லை ஆஹ் சில நேர கோபங்கள்னால வந்து அர்த்தமற்றதா கூட சில நேரங்களில் கோபங்கள் இருக்கு அப்படின்னு உணர்ந்து இப்போலாம் நான் கோபமே படுறதில்லை ஆனால் வந்து நான் இன்றைக்கும் வந்து நான் கோவப்பட்டு எவ்வளோ தீவிரமா வேலை செய்வேனோ அதே தீவிரத்தோட வந்து கோவப்படாமல் வேலை செய்யறது கற்றுக்கிட்டேன் நான் அதுக்கு வந்து தியானம் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் முதல் வாய்ப்புனா வாழ்க்கையில எல்லாமே முதல் வாய்ப்பு தான் முதல் முறையா நமக்கு படிக்க கிடைச்ச ஒரு புத்தகம் நமக்கு முதல் முறையாக பள்ளிக்கூடத்துல சேர்ந்தது முதல் முறையாக கிடைத்த நண்பர்கள் அந்த மாதிரி முதல் முறையாக கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு அதை என் வாழ்க்கையை மாத்திருச்சு அப்படின்னு சொல்ல நான் விரும்புறதுன்னா அது என்னோட வாழ்க்கையில் மட்டுமில்ல ஒரு அவர் ஏறக்குறைய பல லட்சம் பெண்களுடைய வாழ்க்கையும் மாற்றின ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பில் எனக்கும் கிடைச்சது அதாவது முதல் முதல்ல நான் என்னோட இருபத்தி ரெண்டு வயசுல உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டது தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களோட முயற்சியால் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அது இன்னைக்கு ஐம்பது சதவீதம் ஆயிடுச்சு தொண்ணூத்தி ஆறில் முதல் முறையாக அந்த திருத்தப்பட்ட உள்ளாட்சி சட்டம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட்டோட தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அப்ப பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருந்த எங்களுடைய சொந்த ஊர் வர என் பஞ்சாயத்து வர கவுன்சில் தான் நான் நின்று ஜெயிச்சேன் அது ஒரு பெரிய முதல் வாய்ப்பு அந்த அது அந்த அந்த யூனியன் கவுன்சில் வந்து ரிசர்வ் ஆகலை அது வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்படல அப்படின்னா நிச்சயமாக என்னை மாதிரி ஒரு சாதாரண எளிய விவசாய குடும்பத்திலேருந்து ஒரு தொலைதூர கிராமத்திலிருந்து ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வந்திருக்கவே முடியாது அது வந்து ஒரு மிகச்சிறந்த வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன் என்னை மாதிரி பத்து லட்சம் பேருக்கு அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு இந்தியா முழுக்க கிடைச்சது இன்னைக்கு வந்து அந்த முப்பத்தி மூன்று சதவீதம்ங்கிறது ஐம்பது சதவீதம் ஆகியிருக்கு என்னுடைய அந்த முதல் வாய்ப்பு தான் இன்னைக்கு என்னை அரசியலில் ஒரு அறிந்த முகமாகவும் ஒரு நாடு நாட்டாளுமன்ற உறுப்பினராகவும் மக்களுக்கு பல விதங்களில் மக்களோட பணியாற்றக்கூடிய அரிய வாய்ப்பையும் எனக்கு வழங்கியிருக்கு ஸோ அது ரொம்ப முக்கியமான வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன் முதல் தோல்வி வாழ்க்கையில் வந்து நம்ம தோல்வி எப்படி எடுத்துக்கிறோம்கிறது இருக்குது ஆனால் ஒரு தோல்விங்கிற அந்த லிட்டரல் சென்ஸில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் முதல் முறையாக எனக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டுருக்கு கரூர் தொகுதியில் வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் நான் அருவக்குறிச்சி தொகுதியில் இருக்கேன் எனக்கு அருவக்குறிச்சி தொகுதியில் தான் நான் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக பத்து வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் அங்கே தான் மக்கள் மத்தியில் எனக்கு பணியாற்றியிருக்கு அங்கே தான் எனக்கு மக்கள் மத்தியில் அறிமுகம் இருக்குது அங்கே தான் நான் எனக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னு கேட்டேன் ஆனால் பல்வேறு காரணங்களால் எனக்கு அங்கே போட்டியிட வாய்ப்பு கிடைக்கல எனக்கு அங்கே கிடச்சிருந்தா எனக்கு வெற்றி எளிதாக இருந்திருக்கும் ஆனால் எனக்கு வந்து சம்மந்தமே இல்லாத நான் வந்து எனக்கு ரெண்டு வீதியை தவிர அந்த காலகட்டத்தில் கருவூர்த்து சட்டமன்ற தொகுதியில் எதுவுமே தெரியாது அங்கே போய் நான் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அது வந்து எனக்கு தேர்தலுக்கு முன்னே தெரியும் நாம் வந்து தோல்வியை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படின்னு நான் தலைவர்கிட்ட சொல்லவும் செஞ்சேன் அந்த சீட்டெல்லாம் வெற்றி பெறது கடினம் ஏன்னா அந்த அந்த தொகுதி எனக்கு தெரியாது அதுவும் இல்லாமல் இந்த இந்த டைமில் வந்து ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் ஆட்சிக்கு எதிரான அலை இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் அதனால சொந்த தொகுதியாக இருந்தால் நான் ஜெயிச்சுருவேன் வெளியில் போய் நான் ஜெயிக்கிறது கடினம் அப்படின்னு சொன்னேன் பட் பல்வேறு சூழல்கள்னால நான் அங்கே நிற்க வேண்டிய வந்தது அதனால நான் போய் நின்றேன் அதுதான் என்னோட அரசியலில் வந்து நான் ஒரு நினைவு கூறத்தக்க ஒரு தோல்வி ஆனால் வந்து நான் அதை வந்து எனக்கு முன்னையே தெரிஞ்சதுனாலயான்னு தெரியல பட்டு அந்த காலகட்டத்திலாம் வந்து நான் ஒரு வெற்றியும் தோல்வியும் பிரித்து பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து மனப்பக்குவம் வந்துருச்சு வந்து தேர்தலில் வெற்றி பெறப்ப வந்து அது ஒரு பெரிய வெற்றின்னு கொண்டாடுறதோ இல்லை தோல்வி அடைஞ்சிறப்ப வந்து ஐயோ நம்ம தோத்துட்டுமே நினைக்கிறத கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல வந்து ஒரு மக்களோட பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் பார்க்குறேன் ஒரு ஒரு எளிய மாற்றத்தை அரசியலில் கொண்டு வர முடிஞ்சா கூட அது போதும்னு நான் நினைக்கிறேன் இல்லை நான் நிறைய அழுவன்னு சொல்ல முடியாது பொதுவாகவே நான் ரொம்ப ஸ்டபர்ன் சைல்டு எங்க அம்மா அப்படியே அப்பா மாதிரியே இருக்க அப்படி சொல்லுவாங்க கோவம் வந்துச்சு நான் அவங்களுக்கு எப்படி நிற்கிது பாரு அப்படி சொல்லுவாங்க நான் பொதுவா அழமாட்டேன் எங்க அப்பா வந்து ரொம்ப அப்படி இருப்பாங்க எந்த விதமான எமோஷன்ஸும் காட்டிக்கேன் பட் ஐ எம் அஃப்கோர்ஸ் இமோஷனல் பட் ரொம்ப ரேரா அந்த மாதிரி செட்டப்புக்காக அழுகிறது உண்டு நான் அப்படியே சொன்னேன்ல அடிச்சிட்டாங்க எங்க அம்மா குச்சி எடுத்துட்டு வந்தாங்கன்னா அடிச்ச மாதிரி சத்தம் போட்டு அழுவேன் அது பெரிய நாடகம் எனக்கு தெரியும் எங்க அம்மாவுக்கும் தெரியும் பட் ரொம்ப ரேரா தான் நான் அழுவேன் ரொம்ப அழுது வந்து எங்க அம்மா இறந்து தான் ஏன்னா எனக்கு அவங்க தான் என்னோட ஒரே உலகம் எங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க நானும் எங்க அம்மாவும் ரெண்டு பறவைகள் மாதிரி ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்போம் தான் எனக்கு ஃப்ரெண்டு அவங்க தான் என் குரு அவங்க தான் என்னோட கிரிட்டிக் அவங்க ரொம்ப நம்ம செஞ்சதை தப்புனா எங்கள் அம்மா வந்து தப்புன்னு ரொம்ப அவுட்ரைட்டாக சொல்லுவாங்க இப்போ எனக்கு அந்த பழக்கம் இருக்கு யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா நான் தலைவராக இருந்தாலும் சரி இல்லை தொண்டராக இருந்தாலும் சரி இல்லை நம்மளோட நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எனக்கு தப்புன்னு பட்டதுன்னா நான் தப்புன்னு சொல்லிடுவேன் அது வந்து எங்கள் அம்மாட்ட இருந்து வந்தது அந்த மாதிரி எங்கள் அம்மா என்னோட ரொம்ப சிறந்த கிரிட்டிக் எங்கள் அம்மா தான் பட் அவங்க என்னோட லைஃப்பை வந்து அவ்வளவு நான் இன்னைக்கு நல்லா வச்சிருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அவ்வளவு ஒரு அழகான குழந்தை பருவம் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னா மகிழ்ச்சியான குழந்தை பருவம் எனக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு எங்க அம்மாதான் காரணம் எந்த விதத்திலயும் வந்து எங்க அம்மா வந்து என்னை வந்து நெருக்கவே மாட்டாங்க அது படிக்கிறதா இருக்கட்டும் நான் விரும்புன மாதிரி தான் படித்தேன் லைஃப்பாக இருக்கட்டும் நான் விரும்புன மாதிரி தான் லைஃப் அமைச்சுக்கிட்டேன் தேர்தலில் நிற்கிறதுல வந்து எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஒரு கூட எங்கள் அம்மாவுக்கு உடன்பாடு கிடையாது இருந்தாலும் வந்து என்னுடைய விருப்பத்தில் தலையிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா ஏற்றிக்கிட்டாங்க ரொம்ப எங்கள் அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக ஃபீல் நான் எங்கள் அம்மா தான் என்னோடய உலகம் எங்கள் அம்மாவை தாண்டி எனக்கு பர்சனலாக எந்த உலகமே கிடையாது திடீர்னு எங்கள் அம்மா வந்து ஒரு ஒரு திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு படுத்த படுக்கையாவோ அந்த மாதிரி இல்லாமல் திடீர்னு குலாப்ஸ் ஆகி இறந்துட்டாங்க நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அழுதுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஏன் வாழணும் நமக்கு வந்து அம்மாவே இல்லை நம்மளும் வாழ வேண்டாம் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு நான் வெற்றிங்கிற அந்த சென்ஸில் சொல்லுறோம்னா நான் முதல் முதல்லாம் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றது தான் அப்போ எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஒரே பிரச்சனை எல்லோரும் எலெக்ஷனில் போய் நிற்கிறதா நல்ல குடும்பத்துலேருந்து பொம்பளை பிள்ளைகளாக நிற்கவே கூடாது அப்படி சொல்கிறாங்க அப்புறம் அங்கே வந்து அது ரிசர்வ் ஆகியிருக்குது அப்படிங்கிறதையே மக்கள்னால் நம்ப முடியல களிகாலம் வந்துருச்சு பொம்பளைக்கு தான் அந்த சீட்டில் நிற்க முடியுமாமே அப்படிலாம் பேசுகிறாங்க நிறைய அறிவுரைகள் வந்து சொன்னாங்க எனக்கு தேர்தலில் நிற்கவே வேண்டாம் அரசியல் வந்து சாக்கடை குறிப்பாக நல்ல குடும்பத்து பெண்களுக்கானதே அல்ல அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு அன்பு ஒரு 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 வெல் விஷரா நிறைய பேர் சொன்னதுதான் நம்மளுக்கு எடுக்கணும்னு யாரும் சொன்னதில்லை பட் அவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில நான் புடிவாதமா இருந்து எங்க அம்மா சரி ஒருத்தரோட உரிமையில நம்ம தலையிட முடியாது ஒருத்தருக்கு அப்புறம் மேஜரான பொண்ணு அப்படின்னு எங்க அம்மா அலோவ் பண்ணாங்க அப்ப வந்து நிறைய பேரோட அப்பதான் ஒரு அந்த டைம் வந்து தேர்தல் மாதிரியே அது இல்லை நீங்க எந்த ஊருக்கு போனாலும் வந்து மிச்சர் கொடுப்பாங்க காஃபி கொடுப்பாங்க ஜிலேபி கொடுப்பாங்க லட்டு கொடுப்பாங்க நீங்க வந்து எல்லாம் பார்த்து நீட்டா அன்பா இப்படி தடவை பார்த்து பேசி பாட்டி தாத்தாக்கள் ஓட்டும் போட்டாங்க அந்த அந்த தேர்தல் நேரத்தில் நம்மளுக்கு டெபாசிட்டே போயிடுச்சு ஸோ அதுதான் என்னோட லைஃப்பில் அரசியலை பொறுத்த வரைக்கும் முதல் வெற்றி அதுக்கப்புறம் வெற்றியும் வந்திருக்கு தோல்வியும் வந்திருக்கு பட் நான் முன்னே சொன்ன மாதிரி ரெண்டையும் சமமாக நினைக்கிற பக்குமும் வந்துருச்சு பெருமிதம்ங்கிறது வந்து நான் அது நான் சம்மந்தப்பட்டு நான் எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இல்லை நான் ரொம்ப எதையுமே பெருமிதமாக பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறதில்லை பட்டு நிறைய தருணங்கள்ல வந்து சமூகத்தில் இருக்கிற பல குறிப்பாக வந்து பெண்கள் குழந்தைகள் ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் அவங்களோட வாழ்க்கை போராட்டங்களை எல்லாம் தாண்டி அவங்க வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய அளவில் வர்றப்ப அவங்கள பார்த்து நான் பெருமைப்படுவேன் இப்போ சமீபத்தில் வந்து என்னோட தொகுதியிலிருந்து நாலு பசங்க மூணு பேர் அதில் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க ஒரு பையன் பிரைவேட் சிம்பிளான ஒரு பிரைவேட் காலேஜில் படிக்கிறாங்க ரொம்ப எளிமையான வறுமையான குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவங்க பட் அவங்க வந்து பண்ணின ஒரு ராக்கெட்டை வந்து நாசா செலக்ட் பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ணுறதுக்கு ஸோ அதை பசங்களை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதே மாதிரி இந்த ஃபேமஸான வீடியோ வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து உட வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல் பசங்க தாத்தா எல்லாம் சமைச்சது எனக்கு அவங்க ஊருக்கு போனப்போ எனக்கு எனக்கு ஆக்சுவலி தெரியாது அவங்க அவ்வளோ ஃபேமஸ்ன்னெலாம் சொல்லி நான் ரொம்ப சிம்பிளாக தான் போயிருந்தேன் அவங்க போய் அவங்களோட கதைகள் அவங்களோட நல்ல இயல்பு அவங்க எவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஒரு இன்டர்நெட் இல்லாத ஒரு ஊரில் ஒரு இன்டர்நெட் சென்சேஷன் அவங்க எப்படி ஆனாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்போ வந்து ரெ நான் சமயமா ரெண்டு குழந்தைகளை வந்து என்னோட தொகுதியில பார்த்தேன் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இடுப்புக்கு கீழே எல்லா பகுதியும் செயல் இழந்துருச்சு ஆனா அவங்க ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் ரெண்டு பேருமே அவங்களுக்கு வந்து யூரின் போறதோ டாய்லெட் போறதோ எதுவுமே தெரியாது ஆனா வந்து அதை சொன்னா அவங்க தன்னைத்தானே பார்த்துக்குவாங்க சில பள்ளிக்கூடத்தில் கூட அதில் ஒரு குழந்தைய சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஃபைட் பண்ணி அவங்கள சேர்த்து விட்டேன் ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ஒரு விதத்தில் கூட தான் வந்து அப்படி ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம் மற்றவங்க மாதிரி நம்ம இல்லைங்கிற ஃபீலிங் இல்ல பட் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா அந்த இந்த உலகத்தை எதிர்கொள்றதை ரொம்ப நம்பிக்கையோட எதிர்கொள்றதை பார்த்தேன் அவங்கள பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு முதல் விருது வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நடந்திருந்தா கூட ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் வந்து எனக்கு தமிழ்நாட்டுல வந்து இலக்கியத்துல வந்து ரொம்ப மதிப்பு மிகுந்த விருதான இலக்கிய சிந்தனை விருது வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வாங்கினேன் என்னோட முடிவு அப்படிங்கிற ஒரு சிறுகதை தினமணிக்கதிரில் வந்திருந்தது அதுக்காக நான் அந்த விருதை வாங்கினேன் ஏன்னா நான் ஒரு அரசியல்வாதியா தொடங்கின அதே காலகட்டத்தில் வந்து ஒரு எழுத்தாளராகவும் நான் ஆரம்பித்தேன் நான் என்னோட ரெண்டு மூணு புக்கெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஆஃப் லேட்டு வந்து முன்னாள் எழுத்தாளராக ஆயிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய எனக்கு வந்து இந்த விருதுகளை வந்து வாங்குறதுல எனக்கு பெரிய கூச்சம் இருக்கும் இப்போ நிறைய பேர் கூப்பிடுவாங்க அது தர இது நான் போகிறது இல்லை ஆனால் வந்து இந்த லிட்டரேச்சர் வந்து இட் நான் வந்து ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு கிராமத்துல உட்கார்ந்து எழுதி என்ன யாருன்னு தெரியாது அந்த அந்த புத்தகத்தை எத்தனை பேர் எனக்கும் தெரியாது பட் மாதிரி ஒரு விருதை வந்து நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இலக்கிய சிந்தனை விருது வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அது ரொம்ப மதிப்பு வாய்ந்த விருது அப்படி ஒரு விருது இருக்குதுன்னே எனக்கு தெரிஞ்சுது அதை வந்து நான் இன்றைக்கும் வந்து பொக்கிஷ மாதிரி எங்க கிராமத்து வீட்டில் வந்து மாட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிடுவாங்க பட் எனக்கு அந்த மாதிரி விருதுலாம் நம்பிக்கை இல்லை அதனால நான் போய் வாங்குறது இல்லை அதுதான் ஆ தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னோட முதல் காதல் வந்து நீங்கள் எனக்கு அனுப்பினப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் என்னோட ஃபஸ்ட் லவ் யார் மேலே இருந்ததுன்னு பட் இன்ட்ரெஸ்டிங்லாம் இட்ஸ் ஆன் ஃபிடல் காஸ்ட்ரோ ஐ டெஸ்பரேட்லி வாண்டட் டு மேரி யூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நான் வந்து அந்த 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 புரட்சியோட வந்து கிட்டத்தட்ட நான் வாழ்ந்திருக்கேன் அது அந்த அளவுக்கு எனக்கு அவரை பிடிக்கும் நிறைய பேர் வந்து செகுவாரா தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அஃப்கோர்ஸ் எனக்கு செகுவாரா பிடிக்கும் ஆனால் எனக்கு லவ்னா எனக்கு வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ தான் தட்ஸ் மை ஃபஸ்ட் லவ் ஐ கேன் சே இட் வெரி கிளியர்லி கடைசி வரைக்கும் வந்து எப்படியாவது போய் அவரை பார்த்துருணும் அப்படிங்கிற டெஸ்பிரேஷன் வந்து கடைசி வரைக்கும் இருந்தது நான் ஒருக்கா அமெரிக்கா போனேன் அந்த டைமில் வந்து கியூபா போக நான் ஆக்சுவலி ட்ரை பண்ணேன் நிறைய பேர் சொன்னாங்க அது அமெரிக்கா போயிட்டு நீ கியூபா போக முடியாது அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் இறக்க வரைக்குமே வந்து எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு நாள் போய் அவரை பார்த்துடணும் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது இன்னைக்குமே அவர் இறந்துட்டா கூட ஸ்டில் ஐ திங் ஐ லவ் ஹிம் நான் பெருசாக குழப்பமான கேரக்டர் கிடையாது நான் வேட்க ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவேன் குயிக்காக முடிவெடுத்துடுவேன் யோசிப்பேன் ஆனால் முடிவெடுத்துடுவேன் அதனால் பெருசாக குழப்பிக்கிட்ட மாதிரி ஒரு எதுவும் எனக்கு நினைவில் இல்லை ஏன்னா வந்து ஃபோர் இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பணமதிப்பு நீக்கத்தை ஒட்டி வந்து நான் கடுமையாக வந்து நரேந்திர மோடி அரசாங்கத்தோட பணமதிப்பு நீக்கத்தை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ பேர் நாங்கள் அப்போ எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தோம் எங்களால் வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு அது ரொம்ப கடினமான சூழலாக இருந்தது நான் மதுரை ஹாஸ்பிட்டல் அம்மாவாசை சேத்தியிருந்தேன் நான் பார்த்தேன் அந்த பகுதியெல்லாம் ஏழை எளிய மக்கள் அவங்க வந்து மருந்து வாங்க முடியாமல் பில்லு கட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தேன் எவ்வளோ பேர் போய் பேங்க்கில் நாங்கள் எவ்வளோவுடைய வாழ்க்கை முறிஞ்சு போச்சு இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை உருக்குலைஞ்சு போச்சு இந்திய பொருளாதாரமே உருக்குலைஞ்சு போச்சு அவ்வளோ மோசமான நடவடிக்கை அது ஸோ அதை கடுமையாக நான் விமர்சித்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாள் பிஜேபி வந்து அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்ன இணைச்சு அது நான் என் வாழ்க்கையில் அதுக்கு முன்னே சரி பின்னையும் சரி அவ்வளோ அறிவறுப்பு அடைஞ்சதே இல்லை அவ்வளவு ஒரு அறிவறுப்பான வக்கிரமான ஆபாசமான ஒரு மெசேஜஸ் எல்லாம் உள்ள போட்டுட்டாங்க நான் ரொம்ப ஷாக் ஆகி எங்கள் வீட்டில் யாரும் கெட்ட வார்த்தை கூட பேச மாட்டாங்க ரொம்ப ஷாக் ஆகி நான் உடனே வாட்ஸ்அப்லேருந்து வெளியே வந்துட்டேன் அப்புறம் என்னோட ஊடகத்துறை சேர்ந்த ஒரு நண்பர் கூப்பிட்டேன் அவர் என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் வேதுக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு தெரில எனக்கு ரொம்ப அறிவிறப்பாக இருந்துச்சு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் போனால் திருப்பி இணைச்சிட்டாங்க என்னைய அதுக்கப்புறம் நான் வந்து யோசிச்சு யோசிச்சு இவங்க வந்து நம்மள இந்த மாதிரி பெண்களை வந்து காலங்காலமா இந்த மாதிரி ஆபாசமா பேசுறது அவங்களோட கேரக்டர் விமர்சனம் பண்றது இந்த மாதிரி நாளாந்திர நடவடிக்கைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஒரு அரசியல் கட்சி வந்து அதற்கு பின்னணியில இருந்துச்சுன்னு எனக்கு அதை பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு அப்புறம் நான் உடனே அதை நல்லா யோசிச்சுட்டு ரொம்ப நல்லா யோசிச்சு சில நண்பர்களோட எங்க கட்சியில எல்லாம் பேசி முடிவு பண்ணி இதுல நம்ம அறிவிறுப்படைக்கோ அசிங்கப்படுறதுக்கோ ஒண்ணும் இல்ல அப்படி முடிவு பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அப்படியே என்னோட பேஸ்புக்ல ஒரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி வந்து இளம் தலைமுறையை சேர்ந்தவர்களை வந்து எதுக்கு ஒரு ஆபாச ஆயுதமா நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு விளக்கமான ஒரு கடிதம் எழுதிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து பொது வெளியில போட்டேன் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் தமிழ்நாட்டில் வந்து ஐ சப்போர்ட் ஜோதி மணின்னு கடுமையா எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ஊடகங்கள் வந்து அதன் மேல விவாதம் எல்லாம் நடத்தினாங்க நிறைய பெண்கள் வந்து அந்த டைம்ல என்னை தொடர்பு கொண்டு அக்கா எங்களுக்கெல்லாம் கூட தனிப்பட்ட முறையில கூட இந்த மாதிரி யாராவது ஒன்று ரெண்டு பேர் ஆபாச குறுஞ்செய்தியெல்லாம் அனுப்புறாங்க அப்பெல்லாம் நாங்கள் வெளியே சொல்றதுக்கு பயந்துகிட்டு இருப்போம் இப்போதான் வந்து இந்த மாதிரி கூட டீல் பண்ணலாம்னு உங்களை பார்த்தா எங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருவெருப்பான ஒரு நடவடிக்கை வந்து அந்த வாட்ஸ்அப்பில் இருந்தது அதை வந்து ஒரு அரசியல் கட்சி பின் நின்று இயக்குனாங்கங்கிறது வந்து அதை விட ஒரு அருவிறுப்பான விஷயம்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல ஏன்னால் நான் வந்து கைண்ட் ஆஃப் அ லெவன் வெரி ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் நான் எந்த இடத்துல வந்து ஒரு அவமானம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அந்த தேர்தலில் முதல் தேர்தலில் நிற்கிறப்ப எனக்கு வந்து ஏன் தேர்தலில் நிற்கணும்னு ஒரு காரணம் இருந்தது ஏன்னா எங்கள் ஊரில் வந்து தலித் மக்களுக்கு வந்து குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்தது அப்போ ஆனால் அதுவே நாங்கள் இருக்கிற பகுதியில் வந்து தேவைக்கு அதிகமாக தண்ணி இருக்கும் பட் அவங்கள ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அந்த மாதிரி தண்ணி பிரச்சனையோடவே அவங்க கிடந்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்கள் வந்து அந்த ஊரில் தான் வயலில் வேலை செய்கிறாங்க ஆனால் வந்து போராடிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக போய் வயலில் வேலை செய்ய வேண்டியது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்புறம் ஆற்றுக்கு ஓடி இருட்டில் தண்ணி எடுக்க வேண்டியது யாராவது பாம்பு கடிச்சிடும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தோடு இருந்தாங்க எனக்கு வந்து அது ஒரு அநீதின்னு பட்டுது என்னோட அரசியல் நுழைவே வந்து ஒரு அநீதிக்கு எதிரான செயல்பாடாக தான் அன்னைக்கு நிகழ்ந்தது ஸோ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணப்போ வந்து நான் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொண்டேன் அப்போதான் நான் அரசியலுக்கு புதுசுங்கிறதுனாலயும் ஒரு செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணுங்கிறதுனாலயும் எனக்கு வயசு கம்மிங்கிறதுனாலையும் அந்த போராட்டங்கள்ல வந்து நிறைய பிரச்சனைகள் நம்மளை மோசமா பேசுறது அதெல்லாம் இருந்தது சோ அப்போ வந்து நான் ஒரு அதை ஒரு அவமானமா உணர்ந்தேன் வந்து இம்பேக்ட் அழுதுட்டு வீட்டில படுத்துக்கிட்டேன் அம்மா சொன்னாங்க நீ வந்து ஒரு பொது வேலைக்கு பொது காரியத்துக்கு நீ போயிடக்கூடாது ஆனா போனதுக்கப்புறம் இப்படி வந்து குப்பை படுத்துக்கிட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நீ போய் என்ன வேலைக்கு போனியோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து மயிலாத்தாலும் ஒரு அக்காவும் வந்து எனக்கு சொன்னாங்க அப்புறம் நான் எந்திரிச்சு போய் பயங்கரமாக ஃபைட் பண்ணி அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்துட்டோம் இதனால் அந்த வயசு காரணமாக அந்த எதிர்ப்பை எனக்கு சமாளிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்போ வந்து எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் நம்மளாம் யாருமே மோசமாக பேசுனது இல்லையே இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு நான் நினைப்பேன் பட் அதுக்கப்புறம் வந்து அரசியலில் நான் பயணப்பட பயணப்பட வந்து எனக்கு அது புரிஞ்சிருச்சு என்னன்னா நீங்கள் குறிப்பாக வந்து நேர்மையாக இருக்கிறவங்கள ரொம்ப எல்லாரையும் வந்து அப்ரைட்டாக எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்றவங்கள தைரியமானவங்கள குறிப்பா பெண்களை வந்து அந்த அவங்கள போய்கிட்டு இருக்கிற பாதையில இருந்து நேர்மையான பாதையில இருந்து திசை திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலங்காலமா தலைமுறை தலைமுறையா இந்த மாதிரி பெண்களை அவமானப்படுத்துற தான் செய்யறாங்க அது வந்து பெண்களை அவமானப்படுத்துவதன் மூலமாக வந்து அவங்கள வந்து கூணி குடுக வச்சு அவங்கள வெக்கப்பட வச்சு வேதனைப்பட வச்சு பயப்பட வச்சு அந்த அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணியிலிருந்து அவங்கள வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு ஆயுதமாக இது வந்து கைதேர்ந்த ஆயுதமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியெல்லாம் எந்த ஃபீலிங்கும் நான் அடையிறது கிடையாது அவமானப்படுறதோ அச்சப்படுறதோ பின்வாங்கி போகிறதோ இதெல்லாம் நான் செய்கிறது கிடையாது நான் வந்து என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் ரொம்ப யோசிப்பேன் நம்ம செய்யறது வந்து கரெக்டா இது வந்து சரியான பின்விளைவுகளை தருமா அப்படின்னு யோசிப்பேன் அதே மாதிரி அரசு கட்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தலைவரோடவும் நான் பேசுறது உண்டு அந்த மாதிரியான இன்புட்டை எடுத்துக்குவேன் நிறைய நண்பர்கள் சமூகத்தில் சமூக செயல்பாட்டாளர்கள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க அவங்களோட நான் வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து கலந்து பேசுவேன் நிறைய பேரோட மக்களோட கருத்துக்களை நான் கேட்பேன் என் கருத்து தான் சிறந்த கருத்து நான் நினைக்கிறதில்ல மக்களுடைய கருத்து தான் எப்போவுமே ஆகச்சிறந்த கருத்தாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கை அனுபவத்திலிருந்து மக்கள் அதை சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்களோட நீங்கள் பேசி பழகி அவங்களோட கருத்தை கேட்குறப்ப ஆயிரக்கணக்கானவர்களுடைய அனுபவம் வந்து அந்த கருத்தில் பிரதிபலிக்குது ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப தெளிவாக தீர யோசிச்சு தீர விசாரித்து நம்ம போய்கிட்டு இருக்கிற பாதை சரினா அதில் போய்கிட்டு இருப்பேன் அதில் பயப்படுறக்கோ அச்சப்படுறக்கோ அவமானப்படுறக்கோ பின்வாங்கறக்கோ எதுவும் இல்லை அப்படி செய்கிற ஆளும் கிடையாது நான் நான் பொதுவாக எதையுமே தவிர்க்கிறது இல்லை நான் எதுக்குமே ஐ நான் எல்லாத்தையுமே ஐ ஃபீல் ஐ ஐ ஃபேஸ் திங்ஸ் ஹெட் ஆன் எல்லாத்தையுமே வந்து நான் நேர் நின்று எதிர்கொள்வேன் அதில் என்ன பின்விளைவுகள் வந்தாலும் நான் அதை ஏற்றுக்குவேன் அதை கடந்தும் போயிடுவேன் அதனால வந்து தனி மனிதர்களையோ இல்லது பிரச்சனைகளையோ இல்லை போராட்டங்களையோ நான் தவிர்க்கிறது கிடையாது நான் எதிரியாக இருந்தால் கூட எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் யாரும் எதிரின்னு நினைக்கிறதில்ல ஏன்னா நம்ம ஒரு கொள்கை சார்ந்து தான் நம்ம வந்து நம்ம ஒரு அரசியலில் பங்களிக்க வேண்டியிருக்கு குறிப்பாக நான் வந்து காந்தியை ரொம்ப படிச்சிருக்கேன் அவரை நிறைய உள்வாங்கிருக்கேன் நீங்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிரான போராட்டத்தை வந்து நம்ம நடத்துகிறப்ப அவர் என்னைக்குமே ஆங்கிலேயர்களை எதிரியாக நினை நினைக்கிறதில்ல தனிப்பட்ட முறையில் அவர் யாருமே எதிரியா நினைக்க மாட்டார் எல்லாரோடும் டேபிளில் உட்காந்து பேசக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை காந்தி எப்போவுமே வழியை உருவாக்கிட்டே இருப்பார் அதை வந்து ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன் வந்து பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் அதனால் வந்து மாற்றுக்கருத்து உள்ளவங்களை கூட வந்து நான் அவங்களோட மாற்று கருத்து வச்சுக்கிறதுக்கான அவங்களோட உரிமையை வந்து நான் எப்போவுமே மதிப்பேன் அவங்களோட வந்து உரையாடவும் அவங்களுடைய அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கவும் நான் தயாராக இருப்பேன் எனக்கு என்ன கருத்து இருக்கோ அந்த கருத்தில் வந்து நான் அதில் கன்வின்ஸ் ஆக நான் கன்வின்ஸ் ஆக வரைக்கும் நான் அதுலேயும் உறுதியாக இருப்பேன் அதனால வந்து யாரையுமோ இல்லை எந்த பிரச்சனையோ எந்த சூழலையும் தவிர்க்கிற பழக்கம் எனக்கு கிடையாது நீங்க அதுவும் குறிப்பா ஒரு அரசியல்ல மற்றவங்க வாழ்க்கை சார்பாக நீங்க முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நம்ம அரசியல் இருக்கிறவங்க இருக்கும் அதனால வந்து அதெல்லாம் அந்த இந்த தவிர்க்கிறதெல்லாம் வந்து சரியா வராதுங்கிறது என்னோட க நிறைய இருக்கும் ஐ திங்க் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒன்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டிட்டேன் அப்ப காங்கிரஸ் கட்சி திடீர்னு தமிழ்நாட்டுல தனியா நிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அப்ப வந்து எங்களை மாதிரி நிறைய இளைஞர்கள் தான் காங்கிரஸ் கட்சியில வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தேர்தல போட்டிட்டோம் சுத்தமா பணம் கிடையாது எனக்கு எப்பவுமே தேர்தல் நிக்கிறப்ப பணம் பணம் இருக்கிறது இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னா இருக்கட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி ஆஹ் பதி பத்தொன்பதா இருக்கட்டும் பதினாலா இருக்கட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறா இருக்கட்டும் பட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க தேர்தலை சந்திச்சோம் அப்ப வந்து நான் அந்த தேர்தல் பயணத்துல போறப்ப வேடசந்தூர் தொகுதியில ஒரு அண்ணன் ஒரு சின்ன பொட்டிக்கடை வச்சிருக்காரு அந்த பொட்டிக்கடை வச்சிருந்த அண்ணன் வந்து எனக்கு நூறு ரூபாய் கொடுத்தாரு அவருக்கு வந்து அந்த நூறுரூவா பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணன் பேர் அதுக்கப்புறம் நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பேர் முத்துசாமி அந்த பணத்தை வந்து நான் இன்னைக்கு வச்சுருக்கேன் அந்த மாதிரி அந்த தேர்தலில் எனக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஒரு குறிப்பா ஒரு ஏழு எட்டு பேர் வந்து சின்ன பணம் இருபது ரூபா இருநூறு ரூபாய் ரூபாய் இந்த மாதிரி நன்கொடை கொடுத்தாங்க அது இன்னைக்கும் நான் கவரில் போட்டு எங்க ஊர்ல வச்சுருக்கேன் நான் அது வந்து ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது இன்சிடென்ட்லாம் அன்னைக்கு வந்து ஜூனியர் வீடனே என்னை பேட்டி எடுக்க வந்தாங்க அந்த இடத்துக்கு தான் அவங்க வந்து சேர்ந்தாங்க அவங்க அந்த அண்ணனை பேட்டியும் எடுத்தாங்க அதுலேயும் இருக்கேன் வந்து நான் வந்து அந்த தேர்தலை நான் தோத்துட்டேன் அதுக்கப்புறம் வேடசுந்தூர் பகுதி போனாலும் முச்சாமண்ண போய் பார்த்துட்டு தான் வருவேன் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அவரோட தொடர்பில் இருக்கேன் அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் அதை தாண்டி பல வித பல நேரங்கள்ல வந்து மக்கள் குழந்தைகள் உங்களை நெகிழ வைப்பாங்க நான் இப்ப வந்து தொகுதியில நான் தேர்தல் காலத்திலயும் சரி இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராகி தொகுதியில் போகிறப்போ சரி நான் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக தொகுதிக்குள்ளே கிராம கிராமமாக போவேன் அதனால் ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது அறுபது எண்பது பாயிண்ட்லாம் கூட போட்டு போவோம் அதனால் வந்து ரொம்ப நேரம் ஆகிரும் நம்ம போகிற சில டைம் பதினோரு மணியெல்லாம் ஆகிரும் ராத்திரி நீங்கள் பதினோரு மணிக்கு வந்து அந்த கடைசி பாயிண்ட்லேயோ இல்லை கடைசிக்கு முன்னாடி பாயிண்ட்லேயோ லேட் ஆனாலும் குழந்தைங்க வந்து முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க அம்மாக்களை கேட்பேன் எனத்துக்கு இந்நேரத்தில் நின்னுட்டு இருக்கிறீங்க நான் யாராவது ரெண்டு பேர் இருந்தால் கூட சரி வரன்னு சொல்லிட்டோம் பார்த்துட்டு போகலான்னு வந்தால் இவ்வளோ பேர் நிற்கிறீங்க அதுக்கு இதுங்களாம் குழந்தைங்களெல்லாம் எதுக்கு இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் நான் நாங்கள் எங்கே போனோம் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம் அதுக்கு பார்த்துட்டு தான் போகணுன்னு வந்து உட்காந்துருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்மளை பார்த்தோன்னே பயங்கர ஃப்ரெஷ்ஷாகி நீங்கள் பிடிச்சி நம்மளை தொங்க கூட தொங்கி கை கொடுத்து ராத்திரியில் எல்லாம் பண்ணிவிட்டு ஜோதிமணி டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போங்க எல்லாம் பொதுவாக வந்து என் தொகுதியில குழந்தைங்க எனக்கு என்ன தெரியல என்னை வந்து அத்தையனோ அம்மானோ பேர் கூப்பிட்றதில்ல அவங்க எல்லாமே தேர்தல் காலத்துலேருந்து என்னை பேர் சொல்லி கூப்பிட்டு பழகிட்டாங்க இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க சில நேரம் அவங்க அம்மாலாம் அவன் எப்படி சொல்லுவாங்க இல்லாதெல்லாம் நீங்கள் கண்டிக்காதீங்கன்னு சொல்லிடுறது நான் அதனால் எனக்கு ரொம்ப அது நிகழ்ச்சியாக இருக்கும் சில நேரங்களில் வந்து நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கோ குடியிருக்கிற இடத்துலையோ வந்து சில பேர் காலையிலையோ அதிகாலையிலேயே வந்து நிப் நிற்பாங்கன்னு சொல் நிற்பாங்க அப்போ நம்ம போய் பார்த்தோம்னா எளிமையாக எதையாவது கொண்டுகிட்டு வந்திருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு மாம்பழம் ரெண்டு மூணு கொய்யாப்பழம் அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக எதையாவது கொண்டுட்டு வந்து நிற்பாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு ஏதாவது மனு இருக்கிறன்னு கேட்டோம்னா மனுவெல்லாம் இருக்காது இதை கொண்டுட்டு ஊர்ல இருந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பாங்க அதனால அந்த மாதிரி நெகிழ்ச்சியா இருக்கும் இந்த கொரோனா காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொகுதியில இருந்து எனக்கு போன் பண்ணி டிவியில பாக்குறோம் நிறைய இடங்களுக்கு போய் போய் நீங்க சுத்திக்கிட்டே பார்த்து போங்க பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி போன் பண்ணுவாங்க மக்கள் இவ அவங்களுக்கே வாழ்க்கை சூழல் இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் வந்து ஏதாவது அவங்க அதுக்கு அதை சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது கடினமான சூழல் இருக்கும் அதை கேட்கறதுக்காக போன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம் ஆக்சுவலி ஆனா அப்படி ஒண்ணுமே இருக்காது ரொம்ப எளிய அன்போட இருப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய நெகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு நன்றி இப்பொழுது பத்து ரூபாயில் அல்டிமேட் பவர் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பல பல செலவைக்கு அல்டிமேட் பவர் லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஜஸ்ட் பத்து ரூபாய்